புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க்கையில வந்து உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்ததுனாதான் அந்த வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கையாகவும் எப்பவுமே நினைவுகள்ல வந்து அப்படியே நிழலாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த வாழ்வியலை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு முறையும் நாம் வந்து கற்றுக்கொண்டு வருகின்றோம். நமக்காக ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்காக எடுத்து கூறி கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். என இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த தலைப்பு அப்படின்னு இருக்கும்பொழுது எல்லோருக்குமே பொதுவான ஒரு தலைப்பை பத்தி தான் நம்ம பேச போறோம். தலைப்பை பத்தி பேசுவதற்கு முன்பு நம்முடைய ஐயா நமக்காக காத்துட்டு இருக்காங்க, வாங்க வர முதல்ல சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. இறை வணக்கத்தோட இன்றைய முக்கியமான தலைப்புக்குள்ள நம்ம சொல்லலாம். முதல்ல இறை வணக்கம் பண்ணிடலாங்க ஐயா. நமது ஒவ்வொரு வெற்றிக்கும் அடிப்படை இறை. இறையை நேசிக்காமல், இறையை உணராமல், இறையை வணங்காமல், இறைவனுக்கு நன்றி சொல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றியடையாது. நான் பல முறை இறையை பற்றி பேசியிருக்கேன். நாம் அதனால் கண்டிப்பாக நம்ம பிறந்த பிறப்புக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த வாழ்ந்துட்டுக்கூடிய வாழ்க்கைக்கு நன்றி சொல்லணும். எல்லாருக்குமே இறப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கி போகிறாங்க, நாம் நாளைக்கு போக போகிறோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டு அதற்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த இறப்பு என்பது யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நமது வாழ்க்கை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனத்தில் நாம் பிரார்த்திக்கணும். இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைந்தவன் எல்லாமே உள்ளுக்குள்ளே நிறைய பேர் நினைக்கலாம். இப்போ தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வந்து இறையை வந்து நேசிக்கக்கூடியவர்கள், இறை வணங்கக்கூடியவர்கள். தன்னம்பிக்கையாளர்கள் வந்து இறைவனை வணங்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு முற்போக்குவாதிகள்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். என்னென்னா அவன் அவனை நம்புகிறான், அவனுக்குள்ள தான் இறைவன் இருக்கான். நீ ஒன்றா நீ இறைவனை முழுமையாக நம்பி சரணாகதி அடையணும், இல்லை உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி உணரணும். ரெண்டு ஒன்று தான். அது மறைமுகமாக உணர்றாங்க, அது போக போக அவனுக்குள்ளே அந்த ஆளுமை வரும்பொழுது அந்த இறையை முழுமையாக உணர முடியும். நமது நிகழ்ச்சியோட வெற்றிக்கு அதுதான் காரணம். சரியா? அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரிய அட்குடையாளனும் எல்லையற்ற கலனையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியை இறைவனது ஆசீர்வாதத்தால் தூங்குகிறோம். அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உள்ளாக. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு அடிப்படை வந்து மாதா பிதா குரு தெய்வம் எப்படியோ, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உணவு உடை இருப்பிடம். இந்த உணவு உடை இதை பத்தி வந்து நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் ஐயா. இல்ல உடைனா ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லுவோம். தூய்மையா அணியணும், எந்த கந்தையானாலும் கசக்கி கட்டணும் அப்படின்றது நமக்கு தெரியும். முதல்ல முதல்ல இந்த உடைகள்ல நிறைய முரண்பாடு கருத்துக்கள் இருக்கு. முதல்ல மற்றவர்கள் கண் உறுத்தக்கூடிய வகையிலையும், மற்றவர்களுடைய பார்வைகள் மோசமாக இருக்கக்கூடிய வகையிலும் உடைகள் அணியவே கூடாது. இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முதல் காரணமே அவங்க தான். அவர்கள் வந்து மோசமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர்கள் வந்து வீதியில் நடக்கும் பொழுது பார்வைகள் மோசமாக தான் இருக்கும். அப்ப முதல்ல அவர்கள் வந்து திருத்திக் கொள்ள வேண்டும். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து முழுமையாக கவர் பண்ணிட்டு போறாங்க. அப்போது அந்த ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கால் கீழே இது பண்ணி தாடியை விட்டு முயற்சியில் எடுத்திருப்பாங்க. எதுக்குன்னா எந்த இடத்துலையுமே வந்து இன்னொரு விஷயம் பாருங்க, ஹிந்துக்கள் கூட ஒரு குழந்தை பிறப்பு குழந்தை வந்து கர்ப்பமாக இருக்காங்க மனைவி அப்படிங்கும்போது தாடி விட்டுருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் போய் மொட்டடிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் அவன் அழகாக சித்தரிக்கும் பொழுது பார்வைகள் மோசமாக ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த உடைகளில் கூட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவ்வளோ கவனம் செலுத்தினாங்க. அங்கிகள் எல்லாம் போடுறதுக்கான அடிப்படை அதுதான். முதல்ல இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு போறது, நிறைய பெண்கள் இப்படி கால் மேலே கால் போட்டாவே கர்ப்பப்பை பாதிக்கும், வாயுக்கள் வந்து முழுமையாக வெளியேறாது. அது மட்டும் இல்லாமல் நமது உடம்புல பிறப்பு உறுப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும், ஆண்களுக்கு மிக குளிர்ச்சியாக இருக்கணும், பெண்களுக்கு சமநிலையில் இருக்கணும். அதனால தான் அந்த விதை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உடம்பை விட்டு வெளியில் வந்து நிற்கும், 2 இன்ச்சிலிருந்து அது மாறுபடும். வெப்பத்தன்மை வந்து குறையணும். உடல் வெப்பம் இருக்கு இல்லையா 98.4 ஃபாரன்ஹீட், அந்த 98.4 கீழே அதை விட கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக தான், குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் விதைப்பை கீழே வந்து இறங்கி நிற்கும்.
அதே மாதிரி நம்முடைய கர்ப்பப்பை குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவன் புடவை கட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா டைட் பேண்டிஸு, லேடிஸே ஜீன்ஸு, அவ்வளோ பெரிய ஜீன்ஸு டைட்டு போட்டுக்கிட்டு கால் மேலே இப்படி போட்டு உக்காருது, இப்படி போட்டு உக்காருது, இப்படிலாம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி குழந்தை பிறப்பு இல்லாமல் போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமையுது. ஒருத்தவங்க வாழக்கூடிய அந்த இடம் ஒரு அறையாக இருந்தால் அந்த இருப்பிடம் எப்படி இருக்கணும், அதற்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு இருக்குங்களா? என்ன கேட்க வரீங்க? வாழக்கூடிய இடத்திற்கும் நம்மளுடைய உடல் வாஸ்து பேசுறீங்களா? ஆமாங்க ஐயா. வாஸ்து, ஓகே, சொல்லுங்க, சீர் சொல்லுங்க. நம்ம வாழக்கூடிய இடத்திற்கும் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு இருக்குங்களா? முழுக்க முழுக்க தொடர்பு இருக்கு. அதாவது வாஸ்து அப்படின்னா வாழுகின்ற இடம் பேர். வாஸ்து என்பது வாழுகின்ற இடம் அப்படின்னு பேர். வாஸ்து நிறைய பேர் சொல்ல பொய்னு சொல்லுவாங்க. வாஸ்து பொய்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை இல்லை அப்படின்வாங்க. சரி, வீடு கட்டுறீங்க, வீடு புதுசாக கட்டிட்டு என்ன பூஜை போடுவீங்க? மனப்பூஜை, ஃபர்ஸ்ட் மனப்பூஜை போடுவோம், அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். கிரகப்பிரவேசம் என்ன? கிரகம் பிரவேசம், கிரகங்கள் பிரவேசிக்கக்கூடிய இடம். என்னைக்கா யோசனை பண்ணியிருக்க மாத? சும்மா கிரகப்பிரவேசம், 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 கிரகங்கள் பிரவேசிக்கக்கூடிய இடம் எங்கே பிரவேசிக்குது? வாழக்கூடிய வாழக்கூடிய இடத்துல பிரவேசிக்குது. அந்த கிரகங்கள் பிரவேசிக்கக்கூடிய இடத்தை முழுமையாக கிரகங்களுடைய சக்தி ஆட்கொள்ளக்கூடிய வகையில் நாம் அமைச்சு கொடுக்கணும். எல்லா இடங்களிலுமே இறைவன் வியாபித்திருக்கிறான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. எல்லா இடங்களிலுமே வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூத சக்திகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான். அண்டார்டிகா இடத்துல போயிட்டு வந்து சுவாசிக்க முடியுமா? இல்லை எவரெஸ்ட்டில் போய் சுவாசிக்க முடியுமா? அங்கேயும் வந்து இறைவன் இருக்கு இல்லாமல் இருக்கானா? அங்கே போய் சுவாசிங்க பார்ப்போம், உண்டா இல்லையா? அங்கே அங்கே இந்த காற்றினுடைய தன்மை, நம்ம வாழக்கூடிய தன்மை குறைஞ்சிருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? நிறைய இடங்கள் நீரே இல்லையே, இருக்குது, குறைவாக இருக்கிறதா இல்லையா? அப்போது வாஸ்து என்பது நமது இரண்டாவது ஜனனம், முதல் ஜனனம் நாம் பிறக்கக்கூடிய ஜனனம். அப்போ இந்த ஜனனத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது கிரகங்கள் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எப்படி அமைஞ்சிருக்கு, 27 நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது, மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகள் நிலை என்ன, யாருடைய வீட்டில் யார் ஆட்சி செய்கிறாங்க, இதை பொறுத்து நாம் பிறக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஜாதகங்கிறது ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுமா? இந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த சமயத்தில் சூரியனுடைய தாக்கம் எங்கே இருக்குது? இது சித்திரை மாதம், ஆமாவா இல்லையா? அப்போ சூரியன் வந்து மிக அருகாமையில் இருக்கார், கிழக்கில் நேராக இருப்பார், கரெக்டாக இருப்பார். அப்போ நேராக இருக்கும் பொழுது சூரியனுடைய தாக்கம் அதிகமாகும். அப்போது இந்த சித்திரை மாதம் பிறக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே சூரியன் உச்சமாக இருக்கும், சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும், சூரிய பகவானுடைய வீரியம். அப்போ அந்த குழந்தை வந்து மிக பலமாக இருக்கும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. வைகாசி மாதம் போச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவார், அப்படி லைட்டில் விளையாட போவார், அப்போ சூரியனுடைய அந்த தன்மை வந்து கம்மியாகும். இப்படி தான் எல்லா கிரகங்களும் எங்கெங்கே இருக்கோ அதனுடைய ஆட்சி, உச்சம், நீசம் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா அது நல்லா இருக்குது, ஆட்சியாக இருக்குது, இல்லை மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பொருள். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணால் அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் மாதிரி தான். இப்போ குழந்தை வெளியே வருதுன்னா இந்த சமயத்தில் அந்த கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிரக அமைப்பை இதை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோம், ஓ இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு என்ன பண்ண ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். 10 மாதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிறந்தது 10 மாதம் இல்லையா. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா குழந்தை வந்து 9 மாதம்தான். இன்னும் சொல்லப்போனால் 12 மாதங்கள் குழந்தை, குழந்தை பிறப்புக்கு 12 மாதம் வேணும். ஆமாம், 10 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்குது, மீதி 2 மாதம் ப்ரிப்ரேஷன். இப்போ நீங்கள் 8:30 வந்து ப்ரோக்ராமு, ஆனால் 8 மணிக்கு வந்துட்டீங்களா? ஏன் வந்தீங்க? முன்னாடியே தயாராக இருக்கணும், இருக்கணும் இல்லை, அதுதான். அப்போது 10 மாதம்தான் குழந்தை நினச்சிட்டு இருக்கு, ஆனால் 12 மாதங்கள், 12 மாதங்களும் 12 ராசிகள், ஒவ்வொரு மாதமும் அந்த 12 ராசிகள் தான் நம்மளை குழந்தை வந்து பாதுகாத்துட்ருக்கு. 9 கிரகங்கள் பாதுகாக்குது, 9 கிரகங்கள் பார்த்து
நமக்குள்ள மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கினே சகசிராமம் என்கின்ற ஏழு சக்தி நிலைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலைகளை வந்து இதெல்லாம் செஞ்சு நம்மளை அழகாக வெளியே கொண்டு வரும். அதுதான் ஏழு ஏழு ஜென்மங்கிற நாம. அப்ப இந்த குழந்தை வெளியே வரும்போது இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அதை பொறுத்து என்ன பண்ணும், இந்த உடம்பு வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கும், அதன்படி தான் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சக்திகள் இப்போ அந்த இப்போ இந்த பிறக்கிற சமயத்தில் உதாரணத்துக்கு புதன் அங்கே வெயிட்டாக இல்லைன்னா அந்த புதன் சக்தி இல்லாத போது அவர்களுக்குள்ள என்னென்னா அந்த சிந்திக்கக்கூடிய திறன் அந்த புதன் சக்தி கிடைக்காதனால உடம்புல வந்து அந்த தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த மாதிரிலாம் நிறைய உருவாக ஆரம்பிக்கும். பிரேக்னு நினைக்கிறேன் இல்லை உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் ஜாதகம். சரி, இந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய குறைகள் வந்து நமக்கு தெரியாது. நம்ம பிறக்கிறது நம்ம கையில் இல்லை, இறக்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் அந்த பிறப்புல நாம் சந்தித்த நிறைய குறைபாடு இருக்கு இல்லையா, அந்த குறைபாடுகளை நமக்கு நாம நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அடுத்த ஜனனம் தான் வீடு. அப்ப இந்த வீட்டை இந்த ஒன்பது கிரக அமைப்புகளும் சரியான முறையில வருவதற்கான வாய்ப்புகளை நாம் சரியானபடி பண்ணுவது வாஸ்து சரியா இருந்துச்சு அப்படின்னா ஜாதகத்துல குறைபாடுகள் இருந்தால் கூட நம்மால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். ஏன்னா ஜாதகங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் கணவன் மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா ஒரு பத்து ஜாதகம் இருக்கும். ஆனால் வீடு பத்து பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த பத்து பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வீடு வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா பத்து பேர் ஜாதகத்தில் என்ன குறைபாடுகள் இருந்தாலுமே முழுமையாக நிவர்த்தி ஆகவில்லை என்றாலும் ஒரு 80% நிவர்த்தி ஆகும். ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்துச்சுன்னா நல்ல ஒர்க் ஆகும். ஜாதகம் மட்டுத்தன்மையாக இருந்தால் கூட இந்த வாஸ்து வந்து அவர்களை பலப்படுத்தி கொடுக்கும். நிறைய கேள்விகள் மனசுல தோன்றிக்கிட்டு இருக்கு, அதற்கு முன்பு நிறைய நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க. பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். ஆ வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர். அமுதம், உங்க கேள்விகள் கேட்கலாம் ஐயா, காத்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம். சார் அம்மா வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்க. சார் உங்க நிகழ்ச்சியை தாராளம் பாப்பேன் சார். ரொம்ப சந்தோஷங்கம்மா. உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள் நேசிக்கிற காரணத்தினால தான் நிகழ்ச்சியை இந்த நடு ராத்திரில கூட நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாரும் எந்திரிக்கிற நேரமே 9 மணி தானே, மிட் நைட்ல நடத்துற மாதிரி இருக்கு நிகழ்ச்சி. எந்த ஊர் நீங்க? சொல்லுங்கம்மா உங்க கேள்வி சொல்லுங்க. சரிங்கம்மா. கிட்னி பிரச்சனை. அமுதா அப்படிங்கிற பேர் வந்து மிக அருமையான பேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நாம. 99 பேர்கள் அமுதா அப்படிங்கிற பேர் வச்சவங்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவர்கள். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட திடீர்னு கணவனுடைய அந்த பாதிப்புகள், மரணங்கள், குழந்தைகளுடைய பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து அமுதா அப்படிங்கிற பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நான் மருத்துவம் பேசுற இடத்துல ஜோசியம் பேசுற நினைக்கக்கூடாது. அதாவது சித்தம், சித்த மருத்துவம் என்றாலே வானசாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், மருத்துவம், வாணி எல்லாமே சேர்ந்தது தான் வந்து சித்தர். அகத்தியர் என்ன, எல்லாத்துக்கும் அதிபதி தானே அவரு, எல்லாம் சேர்ந்தது தான் சித்தம். சித்தத்தை வந்து தனியாக மருத்துவமாக பிரிக்க முடியாது. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன், அனைத்தும் சேர்ந்தது தான். ரசமணிகள் இருந்து எல்லாமே உருவாக்க தெரிந்தவன் தான் சித்தராக இருக்க முடியும். அதனால கண்டிப்பாக உங்க பெயரை முதல்ல நான் வந்து மாத்தி ஆகணும். அடுத்ததாக உங்களுடைய வீட்டுக்காருடைய பெயர் எனக்கு வேணும், அதை நான் வந்து பார்க்கணும். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பெயர், அதே போல வீடு நீங்க இருக்கக்கூடிய இடம், வாஸ்து அமைப்பு, அதற்கு பிறகு நேரில் வந்து நாடி பார்த்து உங்க உடம்புடைய அமைப்பு, உடம்புல என்ன நாடிகள், வாதப்பித்த கபம் சரியா இருக்கா, எதன் அடிப்படையில் வியாதிகள் உருவாகியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் சிகிச்சை கொடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்க முடியலனாலும் பரவாயில்ல, இலவசமாக நாங்க பார்க்கிறேன். திருப்பூருக்கு நான் வரும்போது வந்து பாருங்க. கண்டிப்பாக சிறுநீரக கோளாறு முழுமையாக நம்மால் சரி செய்து கொள்ள முடியும். பணத்தை பற்றி கவலை வேண்டாம், உண்மையாக மட்டும் இருங்கள். இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடையுங்கள், அத்தனையும் சாத்தியமாக இருக்கும், நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு ஐயாவை கண்டிப்பா வந்து நீங்க சந்திக்கணுமா? இந்த நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொண்ட இந்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கு இனிமேல் எல்லாமே வந்து நல்லதாகவே மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மனசுல எடுத்துக்கோங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
சொல்லுங்க. ஐயா, எங்க வீட்டுக்காரர் வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாருங்கய்யா. ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க ஐயா. ஓகே. அவர் வந்து இப்போ ஒருத்தவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, உங்க வீடு வந்து வாஸ்து இது சரியில்லை, பள்ளத்துல இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதை வீட்டை எங்க எங்கயா மாற்றியா இது பண்றது நோய்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், நாடிகளை பார்க்கிறோம், நோய்கள் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க ரிப்போர்ட்ஸ் கொண்டு வரீங்க, ரிப்போர்ட்ஸ் பார்க்கறேன், அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய வியாதி ஒன்னா இருக்கும், அதுக்கப்புறம் நாங்க 10 வியாதி கண்டுபிடிப்போம், எல்லாமே கண்டுபிடிச்சு அந்த வியாதிகள் தீர்வதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் கூட நோய் குணமாக மாட்டேங்குது சில இடங்களில். அப்போ இது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். குழந்தை பிறப்பு ஆண் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் நல்லாயிருக்கு, பெண்ணுக்கு ரிப்போர்ட் நல்லாயிருக்கு, அவங்கள தனிப்பட்டமில் விசாரிக்கும் போது அவங்களுக்குள்ள உறவுகள் நல்லா தான் இருக்குது, ஆனால் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அப்போ இதெல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாதக குறைபாடுகள், பெயர் குறைபாடுகள், இந்த வாஸ்து அப்படிங்கிறது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை நான் ரொம்ப நாளாகவே வந்து இதை நான் வந்து முழுமைப்படுத்தி இன்றைக்கி இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறப்புன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கிளாஸ் நடத்தினேன், இலவச கிளாஸ் நடத்தி எல்லாத்தையும் ஜாதகத்தை கொண்டு வர சொல்லி, வீட்டோட அமைப்பு கொண்டு வர சொல்லி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 150 பேர்த்த பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 130-140 பேர்த்து குழந்தை பிறக்க வச்சோம். இது நடந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இலவசமாக தான் பண்ணேன். இப்போ கூட எங்கள் அம்மா சொல்கிறாங்க இல்லையா, சிவகாமி அம்மா எனக்கு இந்த வாஸ்து அப்படிங்கிறது உங்கள் இடத்துல கொண்டு வந்தது பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை, ஒரு விழிப்புணர்வுக்காக தான். ஸோ கண்டிப்பாக வாஸ்துக்கு நான் எந்த பைசாவும் வாங்கலை, நான் இலவசமாக தான் நான் பார்க்குறேன். 85/85/10000 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டினுடைய வரைபடம், எந்த திசையில் வீடு இருக்குது, வீட்டு உள்ளே வரக்கூடியது என்ன, எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருக்குது, பாத்ரூம் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே படுப்பீங்க, எங்கே உட்காந்து சாப்பிடுவீங்க, இது எல்லாமே எனக்கு வந்து அதில் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் அந்த நம்பர் 850-85-10000 10000 நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகும், எனக்கு அது முழுமையாக நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் கால் பண்ணி நான் பேசுகிறேன். நான் பேசுகிறேன் இல்லாட்டோட என்னுடைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க பேசுவாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நேர்லேயும் நான் ஆள் அனுப்பிச்சு நான் பார்க்க சொல்கிறேன். நான் எல்லாமே இலவசமாக தான் பார்ப்பாங்க, அதனால் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்ப்பது என்பதே வந்து அவனது ஆசீர்வாதம். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் இன்னைக்கு இப்போ வந்து மிட் நைட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நம்ம ராத்திரியில். இப்போ இந்த நயம் சிவகாமி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, உண்டா இல்லையா? அப்போது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்ப்பதே வந்து இறைவன் ஆசீர்வாதம். அப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சனாவே பணி போல எல்லா கஷ்டங்களும் விலகும் அப்படிங்கிற அர்த்தம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், 5 பைசா எனக்கு பணம் வேண்டாம், அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான விடைகள் வந்து இந்த வாரத்துக்குள்ள நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நானே பேசுறேன். 850-851-0000 அந்த எண்ணிற்கு வந்து உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு ஐயா கேட்டிருக்காங்க. நிச்சயமா இந்த விடிய காலை அவங்க மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் சொல்லுங்க, யாரா இருந்தாலும் வீடு சம்பந்தமா இந்த வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் யாரா இருந்தாலுமே 850-851-0000 இந்த எண்ணுக்கு நீங்க அழைக்க வேண்டாம். அதற்கான போட்டோவை நீங்க வாட்ஸ்அப் மூலமா அனுப்புனீங்கன்னா ஐயா அதற்கான தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. விடியல் நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறோம். விடியல் காலையில நம்ம பேசிட்டு இருக்கோம், இப்ப வாஸ்தின் மூலமாக ஒருத்தருடைய வாழ்க்கை மாறி இருக்குங்களா ஐயா? இதேனும் உதாரணமா யாரேனும் மாறி இருக்கு, எனக்கு ரொம்ப மாற்றம் தெரியுது, எவ்வளவு நாள்ல தெரியுங்க ஐயா? இப்ப எனக்கே மாற்றம் தான், நான் வந்து சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்தவன் தான், சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்து 500 ரூபா சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன், அதை கூட வந்து டியூ கட்ட முடியாம திருப்பிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை காருக்கு எனக்கே தெரியாது, கடவுள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படி நடந்தது எல்லாமே? அதெல்லாம் வந்து வாஸ்துங்கிறது முழுக்க முழுக்க உண்மை, அதை அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். அம்மாவுடைய பாசம்ங்கிறது அந்த பாசத்தை உணரணும். இப்போ நீங்கள் வந்து இனிப்புன்னா இனிப்பு சாப்பிடணும் முதல்ல, அதை உணரணும். வேதாந்தம் பேசிட்டு இருந்தோம்னா வேதாந்தம் பேசிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். அது நம்ம நிகழ்ந்ததுக்கு பிறகு நிறைய மினிஸ்டர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்குது, அதை பேர் சொல்லக்கூடாது. அதெல்லாம் மிகப்பெரிய மந்திரிகள்லாம் நாங்கள் கண்கூடாக நம்ம சொல்லி மாறினதுக்கப்புறம் அவங்களுடைய எந்த மாதிரி வந்து மினிஸ்டர் போஸ்ட்டு போனவங்க வாஸ்து மாற்றினதுக்கப்புறம் உடனே அடுத்து மினிஸ்டர் போஸ்ட் வந்தவங்கலாம் இருக்காங்க, அதெல்லாம் பேர் சொல்ல முடியாது. நாம உலகத்தினுடைய மிக சிறந்த ஒரு விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
அவ்வளோ கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வளோ கண்டுபிடிப்பு படிச்சிருக்கேன், எல்லாமே வந்து அறிவியல், ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அறிவியல் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. அப்போ இந்த ஆன்மீகம் சார்ந்த எல்லா உண்மைகளும், ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும், எல்லாமே வந்து உண்மையாக இருக்குது, புரியாத புதிராக இருக்கிறது, எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் என்பது முழுக்க 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 நமது முன்னோர்கள் இன்றைக்கு வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. எப்படி நவகிரகத்தை கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு 9 கிரகங்கள் இருக்குது, 9 கிரகங்களும் இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்றைக்கு வந்து புயல் அடிக்கும், இன்றைக்கு மழை பெய்யும், இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் வருது, சந்திரகிரகணம் வருது, இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இருக்குது, இந்த நட்சத்திரத்தினுடைய தாக்கம் இவ்வளோ இருக்குது, எப்படி நான் சொல்ல முடிஞ்சது? எதுவுமே இல்லாத காலத்தில் ஈரோட்டில் பார்த்திங்கன்னா நட்டாற்றீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது ஈரோட்டில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொடுமுடிக்கு முன்னாடி, கொடுமுடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நட்டாற்றீஸ்வரர் அப்படின்னு பேர். டைம் இப்போ பிரேக் வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கு. அந்த அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, சிவபெருமான் அந்த கோயிலில் இருப்பார், மிக அற்புதமான ஒரு லிங்கம். அதை அகஸ்தியர் பிரகஸ்தி பண்ணுறாரு. அவர் வாழ்ந்தது 5000 வருடங்களுக்கு முன்னாடி. சரி, அந்த ஆறு துவங்குது இல்லையா, குடகுமலையில் துவங்குது, பூம்புகாரில் முடியுது. அப்போது இந்த ஆற்றினுடைய நீளம் எவ்வளோ இருக்கோ அதில் 1 அடி மாறாமல் நடு இடத்துல இருக்கும். அங்கே ஆரம்பிக்கிறதுல அது எவ்வளோ நீளமோ அதில் நடுப்பகுதியில் இருக்கும். அதே மாதிரி ஆறு ஓடும்போது இந்த கடைசி இந்த கடைசி இருக்கு இல்லையா, அந்த 2க்கும் நடுவில் இருக்கும் ஆற்றினுடைய அகலம் நீளம். அது எப்படி பண்ண முடிஞ்சது? இன்றைக்கி சேட்டலைட்டில் பார்க்குறோம், சேட்டலைட்டில் பார்த்துட்டு இது எப்படி வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க? நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். பேர் நட்டாற்றீஸ்வரர், இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் சரி, தஞ்சாவூர் கோயிலாகட்டும், எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போனோம்னா அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து அறிவியலை ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு கேவலப்படுத்தாதீர்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கேள்விகள் 1000. இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் மருத்துவம் சார்ந்து மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சூழல்களை பற்றியும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக வாஸ்து என்பது எப்படி மனிதனுடைய உடல் மனது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத தெளிவாக வந்து நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, நேர்கிட்ட பேசுறோம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் பாதி அளவு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சார். அது அந்த அந்த சாப்பாடு லோ ஆகுறதுனால அவரால் ரொம்ப டயர்ட் ஆகுறாரு, வேலை பார்க்க முடியல. ஆனா மொட்டிக்குள்ளயும் இந்த பாதம் கெண்ட காலத்துல ரொம்ப வலி, அவரால் வலி தாங்க முடியலன்னு கஷ்டப்படுறாரு சார். அது சுகர் 300-350 சொன்னேன் சார். சாப்பாடு வந்து அவரு வேலை பாக்குறதுனால நம்ம டயர்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, அத கரெக்டா பண்றோம் ஆனா அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுன்னு முடியாம ஆகுறாரு. அதாவது இவ்வளவு நாள் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இரவு ஃபுல்லா தூக்கம் தூங்காம இருந்தா இல்லையா? ஆமா சார். அந்த தூக்கத்தை வந்து இப்போ என்னதுன்னா உடம்பு கேக்குது இப்போ. அப்ப அந்த உடம்பு கேட்கும் பொழுது நம்ம கொடுத்ததாகணும். அந்த மாதிரி கொடுக்காம போகும்பொழுதுதான் பக்கவாதமா மாறுது. நீங்க நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ வந்துமா ஒரு இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஒரு வீடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, வீடை சுத்தப்படுத்துறீங்க, சுத்தப்படுத்த நினைக்கிறீங்க, சுத்தப்படுத்த ஒரே நாள் பண்ணிட முடியாது, அவ்வளோ குப்பை கிடக்குது. இல்லை ஒரு தோட்டம் இருக்குது, சுத்தப்படுத்தணும், ஒரே நாள் பண்ணிட முடியுமா? ஃபஸ்ட்டு ஒரு நாள் பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து உடம்பு இருக்கணும், பணம் இருக்கணும், எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம், மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம். அப்போ ஒரு குறைஞ்சபட்சம் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆகும், உண்டா இல்லைங்களா? ஆமாவே இல்லைங்களா? அப்போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா, நம் தேவையில்லாத குப்பைகளை கிளென்சிங் பண்ணுறதுக்கு ஒரே நாளில் பண்ணிட முடியாது. ஒரே நாளில் பண்ணோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. உடம்பு முழுசும் குப்பை, உடம்பு முழுசும் குப்பையாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்பு வந்து அந்த பலவீனம் ஏற்பட்டு போயிடும். இப்போ இந்த இடத்துல குப்பை இருக்குது, ஃபேன் ஆஃப் பண்ணால் தான் குப்பை கொட்ட முடியும், ஃபேன் ஆஃப் பண்ணால் தான் குப்பை கொட்ட முடியும். நீங்கள் பைக்கில் வரீங்க இல்லை காரில் வரீங்க, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, காரை ஓட்டிகிட்டே ரிப்பேர் பண்ணுங்க பார்ப்போம், சரி பண்ணுங்க பார்ப்போம். அப்போ நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஓடுவேன் ஆடுவேன், என் நோய் குணமான எப்படி குணமாகும்? அப்போ எதுக்காக ரெஸ்ட்டுங்கிறது முதல்ல, ரெஸ்ட்டுன்னு என்ன? அப்போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா தூக்கத்தை கேட்குது,
நீ இவ்வளத்த வருஷமும் தூங்காம இருக்கிற, இப்பதான் உடம்பு வந்து சரியாயிட்டு இருக்கு, உடம்பு சரியாகணும்னா எனக்கு தூக்கம் வேணுங்குது, ஓய்வு வேணுங்குது, மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கணும், உடம்பு முழுவதும் சரியாகணும். அப்ப நீ ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உடம்பு கிளன்சிங் ஆகும். நீ நான் பாட்டுக்கு வந்து ஓடிட்டே இருப்பேன், சரி பண்ணுனா அது பண்ண முடியாது. அப்போ அவருக்கு வந்து டயர்ட் ஆகுது அப்படின்னா தூக்கம் வருதுன்னு அர்த்தம். இப்போ நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ஷூட் இருக்கு, அடுத்த நாள் டயர்டாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக அடுத்த நாள் வந்துட்டு சார் டயர்டாக இருக்குது, மருந்து கொடுங்கண்ணா. இது எந்த விதத்தில் நான் இது இப்போ நைட்டு தூங்கலை, நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நானே எடுத்துக்கோமே, நேற்று நான் படுக்கும்போது 2 மணி, 3 மணி, 3:30 மணி நேற்று படுக்கும்போது 2 மணி வரைக்கும் நம்ம சித்திரை ஒன்று லான்ச் பற்றி மருந்துகள் மற்ற விஷயங்கள் நட்புனா என்ன உண்மைனா என்ன துரோகம்னா என்ன இது எப்படி பண்ணலாம் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் ப்ரோக்ராமு, ஈரோட்டில் ஐபிஎல் ஒரு சின்ன இஷ்யூ, அது என்ன பண்ணலாம் இதெல்லாம் நான் திங்கிங் பண்ணிட்டு படுக்கும்போது 3:30 மணி நான் இப்போ எனக்கு டயர்டாக தான் இருக்குது, என் முகமே தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டயர்டாக தான் இருக்குது. இப்போ நான் டயர்டாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன எந்த நான் எது நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அடுத்த நாள் டயர்டாக இருக்குது. இப்போ நான் தூங்க சரியாக போகிறோம், இதுக்கு நான் மருந்து தேவையில்லை. டயர்டு மட்டும் இல்லை, இப்போ செக் பண்ணி பார்த்தா பிபி இருக்கும், பிபி அதிகமாக இருக்கும், இன்னும் பிபி மாத்திரை போடக்கூடாது, தூங்கினா பிபி சரியாயிடும். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இருமல் இடைவிடாம இருமல் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, 2-3 தடவை கஷ்டப்பட்டு யூரின் போயிட்டு இருந்தாலும் இருமல் நின்றும், யூரின் போயிட்டு வந்தால் போதும். இதெல்லாம் அடிப்படையான உண்மைகள். அப்போது அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ரெஸ்ட்டு கொடுக்கலன்னா உடம்பு என்ன பண்ணும், தம்பி இவ்வளோ நாள் ரெஸ்ட்டு கேட்டுருந்தேன், ஓய்வு கேட்டேன், நீ கொடுக்கல, நான் உன்னை உட்கார வைக்கிறேன் சொல்லிட்டு பக்கவாதத்தை ஏற்படுத்தி உட்கார வச்சிடும். ஓ, அது அதனால தான் அந்த மாதிரி ஓய்வு கொடுத்துடுறது. அதனால தான் வந்து நீ பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வந்தவங்களாம் பாருங்கள் தூக்கம் இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. யாரெல்லாம் இரவு தூக்கம் முழுமையாக இல்லையோ அவர்களுக்கு பக்கவாதம் வரும். இன்றைக்கு நான் வந்து நிறைய சினிமா பீப்புள்ஸ் இடத்துல ஸ்டன் மாஸ்டர்ஸ் வராங்க, கதையாசிரியர் வராங்க, டைரக்டர்ஸ் நிறைய பேர் பக்கவாதம் வந்து வந்துட்டு இருக்காங்க இடத்துல. நிறைய பேர் ஃபேமஸான ஆளுங்க, பேர்லாம் சொல்ல விரும்பல, மிகப்பெரிய பாடகர் கூட பக்கவாதத்தில் போயிருக்கார், நான் பேர்லாம் வேண்டாம். ஏன்னா அவங்க வேலை பார்க்கணும், அதை பண்ணி சிந்தனை 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 இதே போகிறதுனால தூக்கம் இல்லைன்னா பக்கவாதம் வந்துடும். அதனால் வந்து எல்லா வேலையும் நான் செய்யணும், சுறுசுறுப்பாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து நான் என்னுடைய நோயும் குணமாகும்னா அப்படி ஆகாது. ஃபேன் வந்து ஆஃப் பண்ணுறக்காக தான், வண்டி ஓடும்போது வந்து வண்டி நிப்பாட்டிட்டு தான் நம்ம சரி பண்ணி ஆகணும். ஐயா, இப்போ வீடு சம்பந்தமா ஒரு காலகட்டத்தில் தனித்தனியா வீடுகள் இருந்தது, இப்போ அபார்ட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்துருச்சு, எல்லாருமே ஒரு குட்டி குட்டி பெட்டிகளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கோம். இதற்குள்ள வாஸ்து வந்து எப்படி பார்க்க முடியும்? ஒருவேளை தவறான வாஸ்துவா இருந்தா அதை மாற்றுவதற்கான வழிகள் அப்படின்றது கடினமாக எளிமையா? அதாவது திரும்பவும் சொல்லிட்டேன், இயற்கைக்கு மாறாக நாம் எதை செய்தாலும் அதற்கு உண்டானதை அனுபவித்தே தீர வேண்டும். நீங்கள் பெட்டி பெட்டியாக வீடு கட்டுறது அப்படிங்கிறது கடவுள் ஒருபோது சொல்லலை. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் அவ்வளோ பெரிய பூகம்பம் ஏற்பட்டு செத்து போனாங்க, ஏன்னா பெட்டி பெட்டியாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதே ஜப்பான்லேயும் அவ்வளோ பெரிய நாசங்கள் நடந்தது. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அட்டை பெட்டிகளை வீடு உருவாக்க ஆரம்பித்தாங்க, உண்டா இல்லையா? அப்போது கடவுளது படைப்பில் அந்த காலத்தில் வந்து எப்படி இருப்பிடம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு குடிசை இருக்கும், கூரை இருக்கும், அவ்வளோதான். அது என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு இடர்பாடுகள் வந்தாலும் செவரே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது நமக்கு. அப்போலாம் மண்ணில் வந்து கட்டி வைப்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி 30 அடுக்கு நீ கட்டிட்டு அப்போது ஒரு சின்ன பூமி இப்படி ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு அவர் சுவாட்சினா முடிஞ்சு போச்சு, அந்த பில்டிங்கு கீழே விழுந்துடும், அப்போ மரணங்கள் நிகழத்தான் செய்யும். அது இயற்கைக்கு எதிரானது. ஒரு மனிதன் வந்து நடக்கிறீங்க, ஓடும்போது 18 கிலோமீட்டர் தான் அதிகமான ஓட்டம். நீங்கள் 18 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி விழுந்தீங்கன்னா மண்டை உடையாது, எதுவுமே ஆகாது. நீங்கள் பைக்கில் 150 கிலோமீட்டர் போகிறது உங்களுடைய திமுறு, நீ போய் விழுந்தால் மண்டை உடையாமல் என்ன பண்ணும்? அப்போ இறைவனது படைப்பில் ஒரு குழந்தை தத்தி விழுந்து எதுவுமே ஆகாது, ஏன்னா அந்த குழந்தையை வந்து தாங்கி பிடிச்சிங்க இறைவன். நீ காரில் போகிற 150 கிலோமீட்டர் போய் ஆகிற, ஃப்ளைட்டில் போகிற, இதெல்லாமே வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இறைவன் வந்து இயற்கையாக சூரியன் ஒளியை கொடுத்துருக்காரு, நிலா கொடுத்துருக்காரு. நிலாங்கிறது குளிர்ச்சி தூக்கத்துக்கு கொடுக்குறது, நிலாங்கிறது மனம், மனம் சார்ந்தவன். அப்போது நீ இவ்வளோ படிச்சு லைட்டை போட்டுக்கிட்டு விடி விடி தூங்காம இருந்தீங்கன்னா இது எந்த விதத்தில் நான் இது நான் சொல்ல புரியுதுங்களா இல்லையா? இதெல்லாமே இறைக்கு எதிரான விஷயங்கள். ஸோ அப்பார்ட்மெண்ட்டும் அதே போல தான். அதனால் அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் மேக்ஸிமம் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படியே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா
அதற்கு சின்ன சின்ன வழிமுறைகள் நான் சொல்றேன். 100% இல்லைனாலும் ஒரு 50-60% நம்ம சரி பண்ணிக்க முடியும். சரிங்க, வாஸ்து பத்தி குறிப்பா பேசிட்டு இருக்கோம். உடலுக்கும் மனதிற்கும் ஒரு அருமையான பலன் தரக்கூடிய வாஸ்து என்பது அவசியமா என்ற கேள்வி நம்ம எழுப்பியிருந்தோம். அதற்கான முழுமையான விளக்கத்தை நமக்காக நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய நேயர்கள் இதர் சம்பந்தமான கேள்விகளும் மருத்துவம் சம்பந்தமான கேள்விகளுக்குமாக காத்துட்டு இருக்காங்க. பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. மேடம், நான் நீலகிரி மாவட்டம் ராஜதிரம்பரன், 45 வயசு. ஐயா கிட்ட பேசலாம், உங்க கேள்விகளை நீங்க கேளுங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நீலகிரி ஊட்டிக்கு வந்திருக்கும் போது உங்களை வந்து பார்த்தேன் சார். அப்படியா? ஆமா சார், ஊட்டில வந்து உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க கொடுத்த மெடிசன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, எனக்கு கண்டினியூவா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கண்டினியூவா இருந்தது. அது இல்லாம தண்ணி குடிச்சாலோ இல்ல மோசம் போயிட்டு வந்தாலோ அது ஏப்பம், அந்த தண்ணி குடிச்சத விட அந்த ஏப்பம் ஆன் வராது சார், அப்படியே வந்து வந்து ஸ்டக் ஆயிடும். ஓகே, அதான் அந்த பிரச்சனை திருப்பியும் கண்டினியூ ஆயிடுச்சு சார். என்ன நீங்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் இருக்குமா? பார்த்து ஒரு 2 இயர் ஆச்சு சார். ஆமா, அடுத்து வரணும்ல. அதாவது என்னன்னா, என்னை பத்தி தெரியும் உங்களுக்கு, நான் பணம் இல்லைன்னா நான் வந்து காசு கேட்க போறதா இலவசமா பார்க்கறேன், இருந்தா வாங்கி போறேன். வந்து என்னை பார்க்கணுமா இல்லையா? நீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க டாக்டர் இப்போ புதுசா அப்பாயின்ட் பண்ணியாச்சு, நீங்க போங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஓகே, ராஜேந்திரன், நீங்க போங்க. இந்த மாதிரி புதுயுகம் தொலைக்காட்சியில போன் பண்ணி பேசினாரு நான் சொல்றேன், நீங்க போய் பாருங்க. அங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கான இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டு என்ன பண்ணு நான் சொல்றேன். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. 2 வருடம் பிறகு இந்த நிகழ்ச்சியில பாத்துட்டு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. தொடர்ந்து ஐயாவிடம் வந்து ஆலோசனைகள் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வழி நிச்சயமாக கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது இருக்கணும். அதாவது அதுதான், ஏன்னா நம்ம வந்து முற்றிலுமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை நீக்குவதற்கு ஆலோசனைகள் வந்து நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வார வாரம் நிகழ்ச்சி பண்ணுறனாலுமே நம்ம வார வாரம் நிகழ்ச்சி பண்ணும் பொழுது நம்ம எல்லா டாப்பிக்கும் பேசி வித்தியாசம் வித்தியாசமாக பேசும் பொழுது மக்களுக்கு வந்து அப்போ தான் புரிய வைக்க முடியும். நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா, 1 ஹவரில் வந்து என்னால் அதையும் பேச முடியல. இப்போ டாபிக் எடுத்தோம்னா முழுமையாக எனக்கு வாஸ்து அப்படின்னா ஒரு 5 நாள் எனக்கு வேணும் தொடச்சி, அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. ஹார்ட் அப்படின்னா அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அவர் சொன்னது இல்லையா, கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறாரு. நம்ம சாதாரணமாக கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறோம், ஆமாம் தானே? ஆனால் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. ஓ, உயிர் வாழவே முடியாது. உயிர் வாழவே முடியாது. கேஸ்ட்ரிக்லாம் வந்து அது எப்படிப்பட்ட கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தனஞ்சயன், அது வந்து கடைசியாக முடிகிறது தேவதத்தன். இதுதான் 9வது. 10 வாயுக்கள் இருக்கு. இந்த 10 வாயுக்கள் நம்மை முழுமையாக ஆட்கொண்டுட்டு இருக்கு. கடைசி இறக்கும் பொழுது இந்த தனஞ்சயன் ஓப்பன் ஆகி வெளியில் போகும். ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். நேர்கோட்டில் சுழுமுனையில் கூடியிருந்து ஓப்பன் ஆகி இந்த உள்நாக்கின் வழியாக சகசிராம நமத்தி போகிறது தான் வாசி யோகம் நம்ம சொல்கிறோம். பிராணன் தான் அடிப்படை. பிராணன் உயிர்னு அர்த்தம், உயிர் சக்தின்னு அர்த்தம். பிராணவாயுன்னு சொல்ல, பிராணம், பிராணன், பிராணவாயு. நீங்க அறிவியல் சொல்றீங்க, பிராணன், பிராணன வாங்காதரா அப்படிங்கிற மாதிரி, பிராணன் எடுக்காத, உயிர், உயிர் எடுக்காத அப்படின்னு அர்த்தம். அபானன்னா கழிவு வாயு. நம்ம மோஷன் போறது, யூரின் போறது, விந்து, சுவாதிஷ்டத்துல இருக்கு. இந்த மூலாதாரத்தில் இருக்கிறதான் பிராணன். மூலாதாரத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்து உயிரோட்டமா இருக்கக்கூடியது. மற்ற 10 வாயுக்களுக்கும் அடிப்படை இந்த பிராணன் தான். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். 96 தத்துவம் இருக்கு, உடல் தத்துவம். அந்த உடல் தத்துவத்தில் மிக முக்கியமானது 10 தசவாயுக்கள். இன்னொரு விஷயம் மறந்து நல்ல வேலை பாருங்க, 96 வந்தபோது இந்த வாஸ்து அப்படிங்கிறது 96 தத்துவங்கள் அடங்கியது, வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. அதனால தான் வாஸ்து மிக முக்கியம்னு சொல்கிறது. வாஸ்துங்கிறது அறிவியல்னா அறிவியல், இல்லை நீ ஆன்மீகத்தில் போனாலும் ஆன்மீகம்.
அதனால இந்த கேஸ் அப்படிங்கிறது நமக்கு அவசியமானது. நான் 10 வாயுக்கள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10 வாயுக்களும் தான் நம்மளை ஆட்கொண்டுட்டு இருக்கு. நவதுவாரங்கள் 9, இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், ஒவ்வொரு வாரம் பேசுவோம். ஒவ்வொன்றோடு ஒன்றொன்று வந்து தொடர்புடையதாகவே தான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக, அதாவது எல்லாமே தொடர்புடையது தான். சரிங்க, இப்ப இந்த வாஸ்துவை பத்தி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வாஸ்துவாலதான்றத எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது? வீடுதான் பிரச்சனை அப்படிங்கறத எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது கணவன் மனைவி, அதாவது இது வந்து நேர்ல தான் பண்ண முடியும். இது வந்து வாஸ்துவால பிரச்சனையா ஜாதகத்தால பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக வாஸ்து இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு, நான் சொன்னேன் இல்லையா, ஜாதகத்துல பிறந்த பிறக்கும் போது இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை கூட ஓரளவுக்கு நம்மால் சரி செய்ய முடியும். கேட்டீங்களா அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது, அபார்ட்மெண்ட்ங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 50-60-70% வரைக்கும் நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். 70-80% கூட போகலாம், சில அபார்ட்மெண்ட்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அப்படிங்கிறது நம்ம நேரில் பார்த்தா தான் முடியும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கான இப்போ வந்து அசனஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்து அவங்கள வீட்டிலேயே போய் பார்த்து எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருவேற்காடில் ஒரு அம்மாவுக்கு நடக்க முடியாத அம்மா, முடியலன்னு சொன்னாங்க. இங்கேருந்து டாக்டர்ஸ் நான் திருவள்ளூர் பிரான்ச்சிலேருந்து அனுப்பிச்சி வச்சேன், இலவசமாக தான், பைசா வாங்கல நான், வீட்லேயே போய் பார்த்து அதுக்கான சிகிச்சை கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம நேரில் போய் பார்க்கலாம, வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக வாஸ்து அப்படிங்கிறது நம்ம நேரில் பார்த்தால் மட்டும்தான் முடியும். இப்போ விரைப்படம் அனுப்பிட்டோம், அதுக்கப்புறம் நேரில் ஒரு முறை வந்தாங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் நான் முழுமையாக செய்ய கொடுத்துருவோம். டைமாச்சா? ஆமாங்க ஐயா. ஐயோ, நீங்கள் நிறைய பகுதியில் விடுங்க, நீங்கள் முதல்ல இதை சொல்லுங்க, முதல்ல எனக்கு பிரான்சைசி சொல்லுங்க. ஆமாங்க, கண்டிப்பாக பேசிடலாம். யாருக்கேனும் வந்து உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், இந்த மருத்துவத்தின் மூலமாக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, அது ஹெர்போகேர் நிறுவனத்தின் மூலமாக நடைபெறணும், அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவரா நீங்க? நீங்க மருத்துவராக இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, நேர்மையாக உழைக்கிறதுக்கு தயாரா, சேவை செய்யறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்சைசி கொடுப்பதற்கு ஐயா வந்து தாராளமாக காத்துட்டு இருக்காங்க. எந்த ஊரில் வேணாலும் நீங்க பிரான்சைசி ஆரம்பிக்கலாம். அதற்கான ஒரு சிறு முதலீடு இருந்தாலும் போதும், முதலீடு சேர்த்து ஆர்வம் அப்படிங்கிறது தான் முதன்மையா ஐயா வச்சிருக்காங்க. அதனால பிரான்சைசி எடுக்கணும், உண்மை 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 உண்மையாகவும் இருக்கணும். ஆமா, நிச்சயமாக ஐயா. அதற்கு அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அதற்கான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தயாரத்துக்கு தயாராக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சேவை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை போய் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இங்க மட்டும் நோய்கள் எப்படி இங்க பரிபூர்ணமாக குணமாகுது அப்படின்னா, இங்க மருந்து கிடையாது, மருந்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அவங்களுடைய மனம், அவங்களுடைய உடல், அதற்கு பிறகு அவங்களுடைய பெயர், ஜாதகம், வீட்டினுடைய அமைப்பு, அதற்கு பிறகு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குப்பைகள் சேர்த்து வச்சிருப்பாங்க, அந்த குப்பைகள் நீக்கிறது எல்லாம் சேர்ந்து தான் நாம் அவர்களுக்கு வாழ்வியலாக கொடுக்கும் பொழுது முழுமையான, அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும், பேர் சொல்ல விரும்பல, எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் காணாம போயிடும். அதற்கான மருத்துவர்கள், மருந்துகள், வழிமுறைகள், எல்லா கைடன்ஸும் வந்து ஐயாவின் மூலமாக நமக்கு கிடைக்கும். நீங்க செய்யணும்ன்ற அந்த ஆர்வமும் உண்மையும் நேர்மையுமாக இருந்தீங்கன்னா நிச்சயமா பிரான்சைசி எடுக்கலாம். உண்மையிலே இதை வந்து நீங்க நைட் நைட் அப்படின்னு நீங்க நகைச்சுவையா சொன்னாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் விடியல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து விடியல் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் ஐயா. மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி 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 நன்றி. கடவுளுக்கு நன்றி, தொலைக்காட்சிக்கு நன்றி. நிச்சயமா கேள்விகள் 1000 நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து வாரந்தோறும் விடையை நோக்கி நாம் பயணம் செய்வோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.